தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் இன்று சென்னை மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளை குறித்து காணலாம் தமிழகத்தின் தலைநகரமாக உள்ள சென்னை மாநகரம் சிறிய கடலோர கிராமமாக தொடங்கி முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டு இன்று நாட்டின் பெரு நகரங்களில் ஒன்றாக உள்ளது சென்னையில் உள்ள பதினாறு சட்டப்பேரவை தொகுதிகளில் இந்த தொகுப்பில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஆயிரம் விளக்கு அண்ணாநகர் பிருகம்பாக்கம் சைதாப்பேட்டை தியாகராய நகர் மயிலாப்பூர் வேளச்சேரி ஆகிய தொகுதிகள் பற்றிய விவரங்கள் வாக்காளர்கள் தொகுதிகளின் தேர்தல் பின்னணி வரும் ஆறாம் அன்று நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பற்றிய விவரங்களை இந்த தொகுப்பில் காணலாம் உலக புகழ்பெற்ற மெரினா கடற்கரை சென்னை பல்கலைக்கழகம் பல கல்லூரிகள் காந்தி சிலை பார்த்தசாரதி கோவில் கபாலீஸ்வரர் கோவில் சாந்தோம் தேவாலயம் ஆயிரம் விளக்கு மசூதி ஐந்து நட்சத்திர ஹோட்டல்கள் அலுவலகங்கள் நிறைந்த அண்ணா சாலை படப்பிடிப்பு தளங்கள் கொண்ட விருகம்பாக்கம் சென்னையில் நுழைவு வாயிலாக திகழும் சைதாப்பேட்டை நகரத்தில் வர்த்தக மையமாகவும் ஆடை அலங்கார தலைமையிடமாகவும் திகழும் தியாகராய நகர் நகரின் கலாச்சார மையமாக விளங்கும் மயிலாப்பூர் தகவல் தொழில்நுட்ப வழித்தடத்திற்கு அருகே உள்ள வளரும் பகுதியான வேளைச்சேரி அண்ணா பல்கலைக்கழகம் இந்திய தொழில்நுட்ப கழகம் என்பன போன்ற பல முக்கிய அடையாளங்கள் இந்த தொகுதிகளில் இருக்கின்றன இந்த தொகுதிகளில் மொத்தமுள்ள இருபத்தோரு லட்சத்து அறுபத்தோராயிரத்து ஐநூற்று அறுபத்தி இரண்டு வாக்காளர்களில் பத்து லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று பத்தொன்பது ஆண்களும் பத்து லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று பெண்களும் மற்றவர்கள் நூற்று அறுபது பேருமாக உள்ளனர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் இந்த எட்டு தொகுதிகளில் ஐந்தில் திமுகவும் மூன்றில் அதிமுகவும் வெற்றி பெற்றன சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் பாமக வேட்பாளர் ஏ கசலி திமுக வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் ஆயிரம் விளக்கு தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் குஷ்பு சுந்தர் திமுக வேட்பாளர் டாக்டர் எழிலன் அண்ணாநகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் கோகுல இந்திரா திமுக வேட்பாளர் எம் கே மோகன் விருகம்பாக்கம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் விருகை ரவி திமுக வேட்பாளர் ஏ பிரபாகர் ராஜா சைதாப்பேட்டை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் எஸ் துரைசாமி திமுக வேட்பாளர் சுப்பிரமணியம் தியாகராய நகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பி சத்யநாராயணன் திமுக வேட்பாளர் ஜே கருணாநிதி மயிலாப்பூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஆர் நடராஜ் திமுக வேட்பாளர் டி வேலு வேளச்சேரி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் எம் கே அசோக் காங்கிரஸ் வேட்பாளர் ஜே எம் ஹெச் அசன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இவர்களை தவிர இதர கூட்டணிகள் மற்றும் கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர் மக்களின் குரலை கேட்போமே இந்த பெரம்பூர் வந்து நல்லா அகலப்படுத்தி கொடுக்கணும் ஈவினிங் மேல டிராஃபிக் அதிகமாக இருக்கு எவ்வளோ டிராஃபிக் சிக்னல்லாம் போட்டு ஸ்கூல் நிறைய இருக்குது இந்த மெயின் ரோடில் டிராஃபிக்லாம் சிக்னல் போட்டுட்டு பசங்க க்ராஸ் பண்ணுறதுக்கு போகிறது வர்றதுக்கு கொஞ்சம் சிக்னல் கேமராலாம் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் பிளேஜ் கிரவுண்டு போகணும் எங்களுக்கு வளத்தூரில் ஒரு எங்களுக்கு விளையாட்டு மைதானம் இல்லை எங்கள் இதில் அதுக்கு ஒரு விளையாட்டு மைதானம் கிடஞ்சிச்சுன்னா நாங்கள் இன்னும் சந்தோஷப்படுவோம் அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு எங்களுக்கு என்ன உதவி வீடு வாசல் இல்லை எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாலே போதும் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம் ஓ ஓலை விடுச்சில் இருக்கிறோம் மழை கஞ்சா ஒலி போகுது எங்களுக்கு அதை எடுத்து கட்டுறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லை அதுதான் எங்களுக்கு எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு லோனு கொடுத்து அந்த இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் பட்டா கொடுத்து எங்களை நல்லபடியாக வச்சுக்கிட்டு தான் எங்களுக்கு அது போகும் அதுதான் எங்களுக்கு தேவை வாக்காள பெருமக்கள் தங்களது வாக்குகளை செலுத்தும் நாள் வரும் ஆறாம் தேதி